ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ இந்த லேர்னிங் செஷனில் நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டப் மோஸ்ட்லி உங்களுக்கு டாப்பில் செல் பண்ணுறக்கும் பாட்டமில் பை பண்ணுறக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதுக்கு நம்ம ரெண்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நான் இண்டிகேட்டர்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், செட்டிங்ஸை அதுக்கப்புறமா சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த ரெட் பாக்ஸஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அண்ட் இந்த க்ரீன் பாக்ஸஸ் எல்லாம் சப்போர்ட் ஜோன். ஸோ மார்க்கெட் மெதுவாக மேலே போய் இங்கே ஒரு அழகான ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த கேண்டலுக்கு கீழே என்ட்ரி எடுங்க. எஸ்எல் இந்த ரெட் பாக்ஸ்க்கு மேலே ஒரு 5 point பஃபர் வச்சு எஸ்எல் பிளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டார்கெட் வில் பி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இதோட 50% டார்கெட் 3 அண்ட் டார்கெட் 4. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஒரு 4 lot வாங்குறீங்க இல்லை ஒரு 10 lot வாங்குறீங்க அப்படின்னா 5 lots இங்கே புக் பண்ணிடுங்க. அப்புறம் 1 lot இங்கே புக் பண்ணுங்கள், இன்னொரு லாட்டை இங்கே புக் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற லாட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையல் பண்ணி கொண்டு போங்க. ஒரு வேலை ஒரு 1 direction மார்க்கெட் இப்படி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஜாக் பாட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 50% டார்கெட் 1 புக் பண்ணிடுங்க. ஒருவேளை திரும்பி எஸ்எல் போச்சுனாலும் உங்களுக்கு கையில் இருந்து எந்த லாஸும் வராது. நம்ம மெயின் ப்ரியாரிட்டி கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணுறது. ஸோ 50% நீங்கள் புக் பண்ணோன்னே 50-60% புக் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு 60% கூட புக் பண்ணிடலாம். சேஃபர் பிளேயர் 70% புக் பண்ணிடலாம். ஒரு 30% ட்ரையல் பண்ணிட்டு போங்க. இங்கே ஒரு 10% கட் பண்ணுங்கள், இங்கே ஒரு 10% கட் பண்ணுங்கள், லாஸ்ட் 10% ரன் பண்ணுங்கள். ஓகே, பையிங்க்கு மார்க்கெட் அழகாக வந்து இங்கே ஒரு அழகான க்ரீன் கேண்டில், நல்ல ஒரு பையிங் கேண்டில், இந்த மாதிரி கேண்டிலாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல சாலிட் க்ரீன் கேண்டிலாக இருக்கலாம், எலிஃபன் பார், இல்லை ஒரு சின்ன டைனி கேண்டிலாக இருக்கலாம், அதாவது ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில்ஸ், இந்த மாதிரி இண்டிஷன் டோஜி கேண்டில்ஸ் அதெல்லாம் நம்பாதீங்க. இண்டிஷன் கேண்டில்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வருதா அப்படின்னு பாருங்கள் இந்த ஜோனில். ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு ஒரு குட்டி பின்பேர் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த பின்பேரோட ஹைக் மேலே என்ட்ரி, இந்த க்ரீன் ஜோனுக்கு கீழே தான் எஸ்எல் இருக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு இப்போது புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டைரெக்டாகவே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இங்கே நம்ம ஆர்டர் பிளாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ரிலையன்ஸ், HDFC அண்ட் ICICI பேங்க், இந்த 5 scripts ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு செல் என்ட்ரியோ பை என்ட்ரியோ எடுக்கும்போது இந்த ஆர்டர் பிளாக்கை பாருங்கள், இந்த ஆர்டர் பிளாக்கை பாருங்கள். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நிஃப்டியில் வந்து பை சைட் போனோன்னா புல்லிஷன் இருக்கணும், செல் சைட் போனோன்னா பியரிஷன் இருக்கணும். ஸோ ஆர்டர் பிளாக்கில் நம்ம பை சைட் போகும்போது புல்லிஷன் இருக்கணும், செல் சைட் போகும்போது பியரிஷன் இருக்கணும். அண்ட் வால்யூம், பை சைட் போகணுன்னா புல்லிஷ் வால்யூம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், இல்லை செல் சைட் போகணுன்னா பியரிஷ் வால்யூம் அதிகமாக இருக்கணும். அண்ட் நிஃப்டி என்ட்ரி எடுக்கும்போது மற்ற 4 பேருமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட சாதகமாக இருக்கணும், அட்லீஸ்ட் ரிலையன்ஸும் HDFC பேங்க், ICICI பேங்க் இந்த மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பையில் இருக்குது. ஸோ அட் தட் சேம் டைம் ரிலையன்ஸ், HDFC, ICICI எல்லாமே பையில் இருக்காங்க. ஸோ நம்ம சாலிடாக கன்ஃபார்மாக ஒரு பை ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இது நம்மளுக்கு நிறையா விண்டோஸ் வச்சு பார்த்து என்னால் மல்டிபிள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடியல, மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு விண்டோலேயே நம்ம கம்ப்ளீட்டாக டீட்டெயிலை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே ட்ரேடிங்கை பெட்டராக்க ஹெல்ப் பண்ணணுன்னு நான் வலுவாக நம்புகிறேன். ஸோ பை என்ட்ரி, இங்கே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்துடுச்சு,
நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வருது நம்ம பை பண்ணுறதுக்குன்னையும் இமீடியட்டாக நீங்கள் இங்கே போய் பார்க்கணும். நிஃப்டி என்ன பண்ணுது? நிஃப்டி புல்லிஷ். வால்யூம் எப்படி இருக்குது? பியரிஷை விட புல்லிஷ் அதிகமாக இருக்குது. அதாவது பை சைடு வால்யூம் அதிகமாக இருக்குது, க்ரீன் வால்யூம் அதிகமாக இருக்குது. ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணுதா? ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணுதா? ஐசிஐசி சப்போர்ட் பண்ணுதா? ஓகே, மூணு பேரும் கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ணுறாங்க. டன். ஒருவேளை இவங்க மூணு பேர் சப்போர்ட் பண்ணலைன்னா சேஃப் பிளேயர்ஸ் அவாய்ட் பண்ணிக்கங்க, ரிஸ்கி பிளேயர்ஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோதாங்க செட்டிங்ஸ். இப்போ கேண்டில் ஆரம்பித்தோன்னே பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சி, அழகாக நம்ம ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்ட் ஆகுது. ஸோ இங்கேயே நம்மளுக்கு செல் என்ட்ரி க்ரியேட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த கேண்டலுக்கு கீழே ஷார்ட் போகிறோம், ஸ்டாப் லாஸை அந்த ரெட் ஜோனுக்கு மேலே வச்சிடறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ 40 பாயிண்ட்ஸ்ன்றப்போ ஆப்ஷனில் 20 to 23 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த 20 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா ட்ரேட் எடுங்க. இல்லை 10 லாட் போடுறவங்க இந்த 20 பாயிண்ட்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குன்ற இடத்துல 5 லாட் போட்டுருங்க. அந்த மாதிரி உங்கள் பொசிஷன் சைஸையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணால் தான் நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக லாங் ரனில் வர முடியும். ஸோ அண்ட் பாருங்கள், ஈஸியாக நம்மளுக்கு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் 1:5 200 பாயிண்ட்ஸ் ஷார்ப் ஃபால் கிடச்சிருக்குது. திஸ் இஸ் ஆன் 6th, இன்னைக்கு ட்ரேடுங்க அது. அண்ட் இன்றைக்கி நாங்கள் இதை கேப்சர் பண்ணோம், 30 ருபீஸ்க்கு ஆப்ஷன் வாங்கினோம் அண்ட் இட் வென்ட் டு 130 ருபீஸ். வெறும் 30 ருபீஸ் ஆப்ஷன் 130 ருபீஸ்க்கு வாங்கினோம். சி, ஸோ நீங்களும் நம்ம ட்ரேட் ரூமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 11:32 22700 PE 32 வாங்குகிறோம். ஸோ நம்மளுக்கு இங்கே செல் என்ட்ரி எப்போ வருதுன்னு பாருங்கள், 11:32. ஸோ சம்மர் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகி கீழே பிரேக் ஆகும்போது இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஆப்ஷனில் அப்போ தான் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஈஸியாக ஸ்மூத்தாக ஒரு ட்ரேட் அமைஞ்சது. ஸோ சிம்பிள் ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இங்கே பாருங்கள், அழகாக சப்போர்ட் ஜோனில் பை பண்ணுது, பை வருது. ஸோ அட் த சேம் டைம் நிஃப்டி என்ன பண்ணுது, ரிலையன்ஸ் என்ன பண்ணுது, ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணுது, ஐசிஐசி என்ன பண்ணுது, வால்யூம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. செல் சைட் போனோன்னா பியரிஷ் வால்யூம் அதிகமாக இருக்கணும், பை சைட் போனோன்னா புல்லிஷ் வால்யூம் அதிகமாக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேட் கிடச்சிது. இங்கேயும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ ஆப்ஷனில் ஒரு 15 to 16 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும் அண்ட் வி மேட் 150 பாயிண்ட்ஸ். ஸோ அது 70 பாயிண்ட்ஸ் ஈஸியாக டார்கெட் கிடச்சிது. அண்ட் நம்ப மாட்டீங்க, இந்த ட்ரேடும் எனக்கு இன்றைக்கி சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் என்னோடய ட்ரேட்ஸும் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். சிஇ 36 வாங்கினோம், சின்ன 5-6 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வச்சோம். ஸோ 2 times எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, 3 times இட் கேவ், 3rd time இட் கேவ் ஆல் டார்கெட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 257 3:00 22800 CE வாங்குகிறோம், 5 ருபீஸ் ப்ரீமியமில் கிட்டத்தட்ட 3:00. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகும்போது இங்கே என்ட்ரி எடுத்தேன். ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ்க்கு வாங்கினது ஆல்மோஸ்ட் நான் வந்து 200% எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அண்ட் இட் கேவ் மோர் தென் 300%, 5 ருபீஸ் to 25 ருபீஸ். ஸோ எல்லாமே எடுத்தது கிட்டத்தட்ட நம்ம இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான். ஸோ இன்றைக்கி இதை நான் லைவ் டெஸ்ட் பண்ணேன், சூப்பராக ஒர்க் ஆச்சு, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், 6th நம்ம இங்கே ஒரு பை ட்ரேட் எடுத்தேன், இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகும்போது இதில் நம்மளுக்கு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆச்சு, இங்கே 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆச்சு, இங்கே ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆச்சு. இன்றைக்கி அகெயின் இங்கே 300% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மே பண்ணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும், ரேதர் தென் ஒரு 1 direction மார்க்கெட் எனக்கு பிடிக்காது. 1 direction மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே எனக்கு
கிட்டத்தட்ட லாஸில் முடிஞ்சாலும் முடியுமே தவிர, இந்த மாதிரி ஒரு பெரிய வாலட்டைல் மார்க்கெட்னால் எல்லா டைரக்ஷன்லேயும் ஐ வில் மேக் ஃபன். ஸோ நம்ம ட்ரேட் ரூமில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள், லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி ட்ரேட் ரூம் அப்படின்றது இங்கே நம்ம வந்து வெறும் லெவல்ஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இங்கே பெருசாக ஆக்டிவாக ஒன்றும் இல்லை. காலையில் நான் பேங்க் நிஃப்டி நிஃப்டி அண்ட் இம்பார்ட்டன்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். மற்றபடி என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாமே ட்ரேட் ரூம் ஆப்ஷன் ட்ரேடர் அண்ட் நிஃப்டி ட்ரேடர் ப்ரீமியம் குரூப் அப்படின்ற ரெண்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்லையும் ஷேர் பண்ணிட்டு வந்துருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செட்டிங் தெளிவாக புரிஞ்சிருக்கும். டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர்னு பார்த்துட்டோன்னா இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன், பிடிக்கலனா அன்சப்ஸ்கிரைப் பட்டன், உங்கள் இஷ்டம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இண்டிகேட்டர்ஸ்க்கு போய் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் MTF, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் MTF அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா தேர்ட் வந்துருக்குது பாருங்கள். இது ஃப்ளக்ஸ் சார்ட், இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் MTF ஃப்ளக்ஸ் சார்ட்னு வந்துருக்கு பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட செட்டிங்ஸ் இப்படி இண்டிகேட்டர் போட்டனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த எனேபிள் ஜோன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. எனேபிள் ஜோன்ஸ் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. டைம் ஃப்ரேம் இதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது 3 minutes ஆர் 5 minutes. ஏன்னா ஒரு ஸ்கேல்பிங்கில் 50 to 60 points எனக்கு நிஃப்டியில் கிராப் பண்ணாவே ஐ எம் வெரி மச் ஹாப்பி. மோர் தென் 20 points எனக்கு ஒரு ட்ரேட் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் கிடைக்குதுன்னா ஐ எம் ஹாப்பி. ஸோ அதுக்கு நான் பெஸ்ட் டைமாக ப்ரிஃபர் பண்ணுறது 3 minutes அண்ட் 5 minutes. ஸோ நீங்கள் இங்கே வேணும்னா 3 minutes வச்சுக்கலாம், இல்லைன்னா இங்கே சார்ட்டுன்னு போட்டுக்குங்க. ஸோ எனேபிள் ஜோன்ஸ் அவ்வளோதான், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்புறம் இந்த லேபிள்ஸ் அப்படின்றது வேண்டாம், இது கிரியேஷன் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன். ஸோ இந்த லேபிள்ஸை தூக்கிடுவோம், தூக்கியாச்சு. ஸோ இந்த லேபிள்ஸை தூக்கிட்டோம், இங்கே எனேபிள் ஜோன்ஸை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் MTF அப்படின்ற இண்டிகேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக் ஸ்க்ரீனர், ஆர்டர் பிளாக் ஸ்க்ரீனர் அதுவும் யாருது, ஃப்ளக்ஸ் சார்ட்டுது. ஆர்டர் பிளாக் ஸ்க்ரீனர் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ ஸோ இதை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இப்படி தான் இந்த இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இதை நம்ம செட்டிங்ஸ் மாற்றணும். ஸோ செட்டிங்ஸை கவனமாக பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியம் அதுதான். இன்புட்டுக்கு போய்க்குங்க, ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணி நிஃப்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டை செலக்ட் பண்ணி பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்டை செலக்ட் பண்ணி ரிலையன்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நிஃப்டி, செகண்ட் பேங்க் நிஃப்டி, தேர்ட் ரிலையன்ஸ், ஃபோர்த் HDFC பேங்க். இல்லை இதை விட இம்பார்ட்டண்ட்டாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட சப்போர்ட் பண்ணுறது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ICICI பேங்க். ஸோ இந்த 4 பேங்க்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த டேபிள் உங்களுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் ரைட் கார்னர் டாப் ரைட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். டாப் ரைட்னா இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு வாரத்தில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பெருசாக இது எந்த டென்ஷனும் கொடுக்காது, ஒரு இடைஞ்சலாக இருக்கவே இருக்காது. ஸோ டாப் ரைட் கார்னரில் இதை வச்சுக்கிட்டேன். ஸோ மற்றபடி இதில் செட்டிங்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரிலையன்ஸ் HDFC பேங்க் ICICI பேங்க் வேணா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ஒரு 5 seconds வெயிட் பண்ணுறேன். ஓகே, இதோடதும் இந்த இண்டிகேட்டரும் நத்திங் பெருசாக ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை. இதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஐ வெயிட் ஃபார் 5 seconds.
ஓகே. ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர் செட் ஆகிச்சு, செட்டிங்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம், சிம்பிளாக நம்ம ட்ரேடிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம என்ட்ரி எப்போவுமே இந்த ரெட் ஜோனில், செல்லிங் சைட் பார்க்கணுன்னா இந்த ரெட் ஜோனில் மட்டும் பாருங்கள், பையிங் சைட் பார்க்கணுன்னா இந்த க்ரீன் ஜோன் பாருங்கள். அட் தட் டைம் நிஃப்டி புல்லிஷ் வால்யூம், பியரிஷ் வால்யூம், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் இந்த மூணு நாலு பேரும் நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். அகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ 50-50 ட்ரேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.